Watching videos without subscribe is injurious to YouTubers. மற்றும் likes and views-ஐ கொடு. Please subscribe. நம்ம பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேக் பண்ற ப்ராப்பர்ட்டி தான் பண்ணி இருக்கோம். இதுக்காக நம்ம எந்த ஒரு ப்ரோ பேஜும் பண்ணல. நம்ம சேனல் மூலமா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு மனசு முடிச்ச வீடுகள்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து வாங்கணுன்றது எங்களை தாழ்ந்த வேண்டுகோள். இது வரைக்கும் நீங்க வந்து நிறைய வீடு பாத்திருப்பீங்க. நம்ம சேனல்ல பாக்குற வீடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டைலிஷாகவும் நல்ல ஒரு எலிகன்ட் டிசைன்ல இருக்கிறது வந்து உங்களுக்காக பார்த்து பார்த்து நான் வந்து போட்டுட்டு இருக்கேன் வீடியோ. ஸோ உங்களோட மனசு பிடிச்ச கனவு இல்லாம வந்து நம்ம சேனல் மூலியமாகவும் ஹாய் மக்களே, வெல்கம் டு ஏ டு இசட் ரியல் எஸ்டேட். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா அனகாபுத்தூர் பக்கத்தில் சமயபுரம்ன்ற ஏரியாவில் தாங்க இருக்கோம். இதுதான் நம்ம பார்க்க வந்த வீடு. இது வந்து ஒரு 968 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு 1700 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங்கு, 3 பெட்ரூமு. இது வந்து சவுத் ஃபேஸிங் கொண்ட வீடு தாங்க. இது எலிவேஷன் நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இப்போ என்ட்ரன்ஸ் தான் பார்க்குறோம். இது வந்து கார் பார்க்கிங் தான் பார்த்துட்ருக்கோம். நல்ல ஒரு 24 ஃபீட்டு கொண்ட ரோடு தாங்க இது. இப்போ கார் பார்க்கிங் பார்த்துட்ருக்கோம். கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க. ஒரு சின்ன சைஸ் காரு, கொஞ்சம் அதோட பெருசு டிசைர் அது மாதிரி கூட நிறுத்துலாங்க. இது வந்து செட்பேக் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங் நல்ல ஒரு டீசன்ட் சைஸாக தான் இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால் சீலிங் போட்ட மாதிரி பக்காவாக செட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் காற்றுக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர். மெயின் டோர் வந்து பார்த்திங்க ஃபுல்லாகவே வந்து டீக்கில் பாலிஷ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஹால் தான் பார்க்குறீங்க. ஹால் நல்ல ஒரு குவைட் பிக் சைஸாக தான் அங்கே இருக்குது. ஸோ 10x14 சைஸில் ஹால் இருக்குது. ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணி பக்காவாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹாலோட ஃபுல் வியூ தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த சைடில் வாஷ் மிஷின் வரும். இது கிச்சனு, கிச்சனுக்கு இது டைனிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஹாலோட ஃபுல் சைஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து லைட் செட்டப் பண்ணி உங்களுக்கு ஃபால் சீலிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பாஸ் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள், ஹாலோட ஃபுல் வியூ பார்த்துட்டோம் நம்ம. இப்போ வந்து கிச்சன் தான் பார்க்குறோம். இப்போ ஒரு இன்டீரியர் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க்லாம் முடித்தா இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. ஏன் இந்த ஸ்டைலில் போகிறேன்னா, இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி போடலாம் அப்படின்னு கேட்பீங்க. இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி போட்டால் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே இந்த வீடு புக் ஆகிடுங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி போடுங்க அன்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அந்த வீடெல்லாம் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் விஷயம், ஃபுல்லாக ஃபர்னிஷ் ஆச்சுன்னா இது சீக்கிரம் புக் ஆகிடுங்க. அதனால தான் நான் உங்களுக்கு அன்ஃபர்னிஷ்லேயே கொஞ்சம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் போட்டுட்ருக்கேங்க. இது ஃபுல்லாக ஃபர்னிஷானால் சேல் ஆகிடுங்க, அதனால தான் அன்ஃபர்னிஷ்டிலே போடுறேன். கிச்சனோட ஃபுல் சைஸ் பார்த்தோம். கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9x12 சைஸில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலெலாம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஃபர்னிஷ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு. காமன் டாய்லெட்டோட சைஸ் 7x5 சைஸில் இருக்குங்க. இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x10 சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இதுலேயும் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணுறாங்க. ஸோ வீடெல்லாம் கொஞ்சம் கிளம்சியாக இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து கஸ்டமர் தான் எனக்கு முக்கியம், அதனால தான் வந்து அன்ஃபர்னிஷ்டிலே போடுறேன். உங்களுக்கு சும்மா வந்து சேனலில் பார்க்கணும் வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா நீங்கள் பார்க்கலாம். பட் ஆனால் இது புக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்தீங்கன்னா சீக்கிரம் புக் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஃபுல்லாக ஃபர்னிஷ் ஆச்சுன்னா இதோட ரேட்டே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். இது சின்ன மேலே ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம். இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12x14 சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா ஷெல்ஃபு, லாஃப்ட்டு, ஸ்டோரேஜ்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு. இது ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க. இது பார்த்தீங்கன்னா
இது சின்ன ஹாலு, இது ஸ்டேர் கேஸு, இது மாடிக்கு போகிற வழிங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் கிட்டத்தட்ட 14x14 சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. இது வந்து ஒரு பாத்ரூம். இந்த பாத்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க. இது வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9x8. இது ஒரு ரூம் மாதிரியே இருக்குங்க. பாத்ரூம் மாதிரிலாம் தெரில. இது வந்து பால்கனி. இது ஏரியா இருக்க சைட்லாம் காமிக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக மேலே இருக்க பெட்ரூம் ரெண்டும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் இங்கேருந்து வந்து அனகாபுத்தூர் மெயின் ரோடு, அனகாபுத்தூர் குன்றத்தூர் மெயின் ரோடு வந்து ஒரு 1 கிலோமீட்டரில் போய் ரீச் ஆகிடலாம். இப்படி போனீங்கன்னா மாடி, மொட்டை மாடி போகலாங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கேருந்து அனகாபுத்தூர் மெயின் ரோடு வந்து 1 கிலோமீட்டரு, பீஸ் அண்ட் க்ரீன் ஹெட் ஸ்கூல் வந்து 1 கிலோமீட்டரு, பக்கத்தில் எல்லாம் ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு நியர்பையில் இருக்குங்க. வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் உடனே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. இந்த ஏரியா நியர்பைலேயும் நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணுறோம், அது வேணுனாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.